இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம், வைக்கலாமா? நல்லா கடுகு போட்டேன், அதுக்கு அப்புறம் ரெண்டு சீரகம் போட்டேன், கொஞ்சம் வெந்தயத்தையும் அதில் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே உரித்து வச்ச சாம்பார் வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கா, அது மேலே கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் போடலாம். போட்டுட்டு அது வதக்கும்போது அந்த வெங்காயமும் அந்த மிளகாய்த்தூளும் அந்த கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்கு, அப்படியே ஸ்பைஸியாக இல்லை பார்க்க. இதில் வெட்டி வச்சுக்கிட்டு தக்காளியை எடுத்து போட்டுடலாம். தக்காளியை புளியிலையும் கரைச்சிடலாம், புளியில் கரைச்சி கூட போட்டுடலாம். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வெங்காயத்தை கூட தக்காளியை வதக்கிட்டு அப்படியே அதுலேயே ஒன்றா போடுறது ஈஸியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தில் தக்காளியை போட்டு வதக்கிடுறேன். இதில் அப்படியே நம்ம உப்பும் மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாம், சேர்ந்து வதங்கும். பார்க்கறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் கரைச்சி வச்சு புளியும் மிளகாத்தூளும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுக்கு அதில் அப்படியே ஊற்றிடலாம். எப்படி இது பாருங்க குழம்பு. இப்போது இதை இப்படியே விட்டுடலாம், இதே விட்டு ஒரு கொதி வரட்டும். அப்போ அதுக்குள்ளே மீனை போய் க்ளீன் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு இது கொதிச்ச உடனே மீன் ஜக்கி இதில் போட்டுடலாம். மீன் போய்ட்டு மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு உடனே மார்க்கெட்டுக்கு போயிடணும். மார்க்கெட்டுக்கு போய் கனாங்கத்தை மீன் வாங்கி அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே க்ளீன் பண்ணும்போது அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும், தூள் தூளாக வரும் மீன் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே. ஆனால் அதே வந்து மீனவர்கள் க்ளீன் பண்ணும்போது அழகாக க்ளீன் பண்ணுவாங்க. இப்படி இருக்குல்ல, ஆனால் நம்ம குழம்புல போட்டோம்னா என்னோட சட்டைக்கு கஞ்சி போட்டு வெறப்பாக இருக்க மாதிரி இந்த மீன் மட்டும் குழம்புல போட்டால் அப்படியே வெறப்பாக வெறச்சிக்கும். தலை தலைன்னு கொதிக்கிற மீன் குழம்புல மீனை சேர்த்துடலாமா? மீன் போட்டோம்ல அப்படியே பாருங்க, சொன்னேன்னா அதே மாதிரி மீன் எப்படி வரைச்சிக்கிட்டு நிற்குது பாருங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. சூடாக இட்லி இருக்குது, இட்லியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட போகிறேன். இட்லியோட மீன் குழம்பை சேர்த்து சாப்பிட்டா என்ன ஒரு ஆனந்தம். நீங்களா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சாப்பிட்டு பாருங்கள், தெரியும் அதோடய ருசி.